பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி மேனிப்புலேஷனை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நம்ம எல்லாருமே இன்னொருத்தரை மேனிப்புலேட் பார்ப்போன்னு பார்ப்போம். இன்ஃபேக்ட் நம்மளோட மோர் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மேனிப்புலேஷனை எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறத நம்ம கற்றுக்கணும். மேனிப்புலேஷனோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் ஒரு டீச்சர் ஜூமில் வந்து பத்மாசேஷாஜி நடந்தது தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் மேனிப்புலேஷன். ஆனால் இதை பற்றி நான் பேசலை. டீச்சர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பவரை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கவர்ஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ண வேலை தான் அது. அது மாதிரி நீங்கள் எனி ரிலேஷன்ஷிப்பில் ஆர் எனி டிஸ்கஷனும் நீங்கள் மேனிப்புலேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பாலிட்டிக்ஸ்லேயும் கார்ப்பரேட் வேர்ல்ட்லேயும் இந்த ரெகுலராக ஒருத்தரை இன்னொருத்தர் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மேனிப்புலேஷனுக்கும் பவர் பாலிட்டிக்ஸ்லேயும் விழாமல் இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இதில் விழாமல் இருக்கிறது நம்மளுக்கு ஃபார் பெட்டர். ஒன்று, முதல் சாய்ஸ், மேனிப்புலேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆளை மீட் பண்ணுறச்ச லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே அங்கே உங்களுக்கு அட்வான்டேஜ் வரும். லொக்கேஷன் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் போகும். ஐடியலி அது ஒரு நியூட்ரல் லொக்கேஷனாக இருக்கிறது ஃபார் பெட்டர், வேர் நெய்தர் கெட்ஸ் அட்வான்டேஜ், லெவல் பிளேயிங் ஃபீல்டு. பட் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால லொக்கேஷனை எப்போதும் நீங்கள் சூஸ் பண்ணணும். கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்சில் நம்ம ஹோம் கிரவுண்டில் 2013 அப்புறம் நம்ம தோத்ததே கிடையாது. அதே மாதிரி எல்லாரோடையும் ஆடிட்டோம் எக்ஸப்ட் பாகிஸ்தான். அவங்கள நம்ம எல்லாரையும் கன்வின்சிங்காக பீட் பண்ணிட்டோம். இது ஹோமோட அட்வான்டேஜ். அதே மாதிரி இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறச்ச நீ உங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்களும் டெஃபினட்டாக என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசுவார் அவர், மேனிப்புலேட்டிவாக இருக்கிறவர் உங்களை ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு புஷ் பண்ணுவார். அதனால் பேசுறதுக்கு முன்னாடி மெஷர்டாக பேசணும். ஏன்னா நீங்கள் முதல்ல பேசினீங்கன்னா உங்கள் பேஸ்லைன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவீங்க. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் பேசுகிற கேஸில் என்னெல்லாம் வீக்னஸஸ் இருக்குன்னு தேடி ரெடியாக இருப்பான். தேவையில்லாமல் ப்ரோபிங் க்வெஸ்சன்ஸ் கேட்டு உங்களோட மைண்ட் செட்டை பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். நீங்கள் எங்கேருந்து வரீங்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுப்பான். அதனால் இந்த என்ன பேசுகிறோமோ மெஷர்டாக கரெக்டாக பெரி பாயிண்ட் பேசணும். உங்களோட வீக்னஸஸோ ஸ்ட்ரென்த்தையோ நீங்கள் ஓவர் டாக் பண்ணாதீங்க. ரொம்ப பேசிட்டிங்கன்னா அதுக்கு வந்து திரும்பி அவங்கள கேள்வியை கேட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பக்காவாக புரிஞ்சுப்பான். இதுக்கு பதிலாக நீங்கள் கேள்வி கேட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவன் என்ன நினைக்கிறாங்கிறத தெளிவாக வாங்கி எழுதி வாங்கிடுற மாதிரி வாங்கணும். இது எ கேம் ஆஃப் நர்வ்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவன் என்ன நினைக்கிறாங்கிறத ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கேப்டன் கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆகும், எலி பூனை தகராறாகும். அதை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி ஆடணும். நெகோசியேஷன் டாக்டிக்ஸ்லேயே மற்றவங்க பேசுகிறத நம்ம திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நீங்கள் அவனை வந்து யூ கெயின் அப்பர் ஹேண்ட். அதனால் நீங்கள் சொல்கிறதையே அவர் ரிப்பீட் பண்ணுறாருனா டேக் இட் வித் அ பிக் பவுண்ட் ஆஃப் சால்ட். ஏன்னா ஹீ இஸ் ட்ரைங் டு கெயின் தி அப்பர் ஹேண்ட். அடுத்தது மேனிப்புலேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்.
அப்படின்னா ஒரே பொசிஷனை ரெண்டு சைடாகவும் பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தா ஒரு வழி, அந்த சைடு பார்த்தா இன்னொரு வழி. அதனால் இந்த பொய் சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று சொல்கிறது, இன்னொன்று வேறு பேசுகிறது, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் மேனிப்புலேட்டிங் ஃபேக்ட். பக்கம் ஓப்பனாக பொய் சொல்கிறது அது ரொம்ப தவறு. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மேக்கிங், அதாவது நான் ஒரு வேலையை டெலிவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்கிறது இது. அதுக்கப்புறமா விக்டிம் அப்படின்னா அவனையே அவனை வந்து ப்ளேம் பண்ணிக்கிறது, எனக்கே நானே பாவம், எனக்கே கட்டம், இது மாதிரி சொல்கிறது, அது பிளேயிங் த விக்டிம். அதுக்கப்புறம் வித்ஹோல்டிங் ஆஃப் கீ இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்மளுக்கு அட்வான்டேஜ் வரும்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்மகிட்ட மறைக்கிறது, இதெல்லாம் கிளியரான வேலைகள். அடுத்தது எக்ஸாஜரேட் பண்ணுறது, ஒன்றுங்கிறத பத்தாக்குறதுங்கிறது எக்ஸாஜரேஷன், இது பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூவில் ஒன் சைடடாக பயஸ் எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு சைடில் தவறு, இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால் இந்த ஹோல் ஐடியாவே உங்களை கில்ட்டி ஆக்கிறது. உங்களை கில்ட்டி ஆனீங்கனாலே அவன் ட்ராப்பில் நீங்கள் விழுந்து நீங்கள் மேனிப்புலேட் ஆகிடுவீங்க. அதை பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. அடுத்தது இன்டலெக்சுவல் புல்லிங், உங்களோட ஒரு சப்ஜெக்டில் அவனுக்கு பெட்டராக தெரியும்னா அதை யூஸ் பண்ணி உங்களை புல்லி பண்ணுறது, ப்ரெஷர் பண்ணுறது, இதெல்லாம் தவறு. பென்ட்ட சுப்பீரியர் நாலேஜ் இங்கே இருக்கிறதுங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் தான் எனக்கு சுப்பீரியர் நாலேஜ் இருக்கும். அந்த சுப்பீரியர் நாலேஜு அந்த ஃபீல்டை விட்டு வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதனால் என்னோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ஸை ஸ்டேட் தப்பாக ஸ்டேட் பண்ணுறது, பொசிஷனை எடுத்துருக்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அவனுக்கு வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது, டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறது, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் நடக்கிறச்ச ஏன் இதை அப்படியே சுப்பால் பம்பாட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் பொசிஷனை மாற்றிக்கணும். உங்கள் பொசிஷனை மாற்றி பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் இது முன்னாடியே டிசைட் பண்ணுற மீட்டிங்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கணும். அப்பனண்ட்டுக்கு என்ன தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு விழக்கூடாது. அடுத்தது குரலை வளர்த்துறதுங்கிறது ரொம்ப காமன் ஃபார்ம் ஆஃப் அக்ரெசிவ் மேனிப்புலேஷன். இதை பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். ஒருத்தர் குரலை ஏற்றிட்டார்னா எவ்வளோ குயிக்காக மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே எனக்கு எண்டுக்க முடியுமோ அது உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.